நான் கொஞ்சம் கரடு மூடாக போகக்கூடாது, சைவம் டைட்டில் வச்சுருக்கேன் அப்படி விஜய் வேறு ரொம்ப சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உள்ளே வந்து பார்த்தவொடனே தான் செம்மிசையெல்லாம் முறுக்கி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. என்னை மறந்து ஒரு என் ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உள்ளே வரும்போதே ஒரு திருவிழா, ஏன்டா விஜய் சொல்லியிருந்தானா நானும் வேஷ்டி கட்டி வந்திருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேஷ்டி கட்டுறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது விஜய், நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. சைவம் சாப்பிடுங்கன்னு சொன்னாருன்னு சொன்னாங்க, சைவம் சாப்பிடுங்க, அசைவம் சாப்பிடுங்க, மனசில் சைவமாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உண்மையாகவே ஏதோ கல்யாண வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்கேன். விஜய்க்கு வந்து தியேட்டரில் ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்கன்னு தெரியும், ஆனால் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ ஃபேமிலிஸ் வருவாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது என்னமோ மாயம் வச்சுருக்கார் அவர். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி சைவம் ரிலீஸ்க்கு தியேட்டர்லேயும் ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸாக வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். நிச்சயமாக நாசர் சார் நல்லா நடிப்பார் அப்படின்னா நான் சினிமாவுக்கு புதுசாக வந்த மாதிரி ஆகிடும். ஏஎல் விஜய் நல்லா டைரக்ட் பண்ணுவார்னா திருப்பியும் அந்த மாதிரி தான் ஆகிடும். சாரா நல்லா நடிக்குதுன்னு சொன்னால் கூட நான் என்னப்பா எந்த ஊர் பண்ணி அப்படின்னு கேட்பாங்க என்ன. காட் பிளஸ், தேங்க்யூ வெரி மச்.